அகிலம் நேயர்களுக்கு வணக்கம். அகிலத்தினுடைய மதிநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரின் உணர்வளர்ச்சியை அரசாங்கத்தால் அடக்கவே முடியாது. நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் சூளுரை. கெடுபிடிகளுக்கு மத்தியில் தயாராகி வரும் முள்ளியவளை மாவீரத்துயில் மில்லம். ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் வெளியிட்ட தகவல். அதிரடி நடவடிக்கையில் களமிறங்கிய போலீசார் போதைப்பொருளுடன் கைதான நபர்கள். மாவீர தினத்திற்கான தயார் நிலையில் தாயகம். குழப்பம் விளைவிக்கும் செயற்பாட்டில் தென்னிலங்கை நிறுவனம். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. மர்மமான முறையில் உயிரிழந்த நபரின் சடலம் மீட்பு. நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை. பதுக்கும் பாரிய ஆலய உரிமையாளர்கள். யாழில் வாழ்வெட்டு வீதியால் சென்ற இளைஞன் படுகாயம். தொடர்பின விரிவான செய்திகள். அரசாங்கமும் போலீசாரும் படையினரும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களை முடக்க பார்க்கின்ற போதும் அவர்களை அடக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போரில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்காக ஜனநாயக போராளிகளின் கட்சியின் உபதலைவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அரசாங்கமும் போலீசாரும் படையினரும் பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக எமது இனத்தை முடக்க பார்க்கின்றார்கள். எமது இனத்துக்காக, இனத்தின் விடுதலைக்காக போராடிய மாவீரர்களின் துயிலமில்லங்களை தரைமட்டமாக முயலும் அரசு தரப்பினரும் இனவாதிகளும் எம்மவர்களின் கல்லறைகளை பார்த்து இன்றளவிலும் பயப்படுவது ஏன்? தமிழர்களின் உணர்வளர்ச்சியை அவர்களால் அடக்க முடியாது. மாவீரர்களின் சாபத்தை கோட்டபாய அனுபவித்தது போல் தற்போதைய ஜனாதிபதி ரணில் அனுபவிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த கார்த்திகை மாதம் எம்மவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் மாதமாகும். அஞ்சலி செலுத்துவதற்கு கூட இந்த நாட்டில் எமது இனத்துக்கு உரிமை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மக்களுக்கான உரிமை போரின் போது தங்களது இன்னுயிர்களை ஈக்கம் செய்த மாவீரர்களை வணங்குகின்ற கார்த்திகை 27 மாவீரர் நாள் நிகழ்வுகள் இம்முறை தமிழர் தாயகமக்கும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட ஏற்பாடாகி வருகிறது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் அனைத்து துயிலும் இல்லங்கள் மற்றும் வளமையாக மாவீர நினைவு நாளை அனுஷ்டிக்கின்ற பல்வேறு இடங்களிலும் இந்த மாவீர நாள் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான தடையை நீதிமன்றம் ஊடாக பெற்றுக்கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களை சேர்ந்த காவல்துறையினர் துயிலும் இல்லங்களிலே மாவீர துயிலும் இல்லம் என எழுதப்பட்ட வாயில்களை அகற்றுமாறு நிர்பந்தித்து வருகின்றனர். இவ்வாறான பின்னணியிலே முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை மாவீர துயிலும் இல்லத்திலும் காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகி வருவதாகவும், எனவே மக்களை அச்சமின்றி வருகை தந்து மாவீர நாள் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு பணிக்குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் 2024 9 மாதம் 16 தேதிக்கும் 2024 10 மாதம் 14 தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறலாம் என தேர்தல் ஆணையாளர் RMAL ரத்னாயக்கா தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான உறுதியான தேதி எதிர்வரும் ஆண்டு ஜூலை மாதத்தில் அறிவிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர், அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை முழுமையாக பின்பற்றியே தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அத்தியாவசிய நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. தேர்தலுக்கான ஏனைய நடவடிக்கைகளுக்கான நிதியை பெறுதல், ஆவணங்களை தயாரித்தல் போன்ற நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல 2025 ஆண்டிலே பொது தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிதாக தெரிவு செய்யப்பட ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல்களை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ளார். கொழும்பு வெள்ளம்பிட்டிய சிங்கப்பூர் பிரதேசத்தில் போலீசாரும் இராணுவத்தினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 28 சந்தேக நபர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அதிகரித்த குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பிலான தேடுதல் வேட்டையில் 138 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 200 ராணுவ பணியாளர்கள் ஈடுபட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. மேற்கு தெற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பன, மேற்கு தெற்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கையின் கீழ் 61 வீடுகள் மற்றும் 196 நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர். ஹெரோயின், ஐஸ், சட்டவிரோத போதைப்பொருள், வாள்கள், மன்ன தடை செய்யப்பட்ட கத்திகள் மற்றும் 12 கையிறக்கு தொலைபேசிகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் 28 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் வார நினைவேந்தலில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு அருகே தென்னங்கி நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் விளம்பர நிகழ்வு ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தீழத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தில் தமது இன்னுயிரை தியாகம் செய்த போராளிகளை நினைவு கூறும் மாவீரர் வாரம் தற்போது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதுடன் தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மண்டபம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் பலரும் நாளாந்தம் அதனை பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்துக்கு அருகே தென்னிலங்கையைச் சேர்ந்த டிபி எடுஜுகே சன் என்ற தனியார் அறக்கட்டளை நிறுவனத்தின் விளம்பர வாகனம் ஒன்று வந்ததுடன் அங்கு பாடல்களை சத்தமாக ஒழிக்கவிட்டு நிறுவனம் தொடர்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற சிலர் நினைவேந்தல் நடைபெறுவதாகவும் பாடல்களை சத்தமாக ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் கூற பாடல் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சிறிது நேரத்தில் அங்கு வந்திருந்த பெரும்பான்மை சிங்கள இனத்தவர்கள் அங்கு மிகவும் சத்தமாக சிங்கள பாடல்களை ஒழிக்கப்பட்டு ஆடினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறிய டிபி எடுக்கேஷன் என்ற தனியார் அறக்கட்டளை நிறுவனம் மாவீரர் வாரம் தற்போது அனுஷ்டிக்கப்படும் வருகின்ற வேளையில் அதனை குழப்பும் விதத்தில் செயற்பட்டதாக அங்கிருந்தவர்கள் விசனம் தெரிவித்தனர். எதிர்ப்பு வழக்கவே அந்த நிறுவனத்தினர் வாகனத்தை அங்கிருந்து நகர்த்தி சென்றுள்ளனர். நவம்பர் 24 முதல் 26 வரை யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி ஒன்றை மேற்கொள்ளவே இந்த குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு வரை தந்தனர் என அறிய முடிகிறது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருப்பதாக கல்வி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடைமுறை ரீதியாக நிலவுகின்ற சிரமங்களால் பரீட்சை முடிவுகள் வெளியாவது இன்னும் தாமதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் இன்னும் ஓரிரு வாரங்களில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட தீவிர முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 4 அல்லது 5 நாட்களில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பனிப்பெட்டிய மலபள்ள பிரதேசத்திலுள்ள வீடொன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டின் மேல் மாடியில் உள்ள குளியலறையில் 3 நாட்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரின் சடலமே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோமாகம டென்சில் கொப்பே கடுவ மாவட்டத்தைச் சேர்ந்த சுத சிந்தன ரூபசிங்க என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவர் தனியார் வங்கியொன்றின் நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இவர் வசித்த அறையிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசிய நிலையில் அது தொடர்பில் நபரொருவர் 119 என்ற அவசர இலக்கத்துக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வந்து அறையின் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சடலம் மீட்பதைக் கண்டு அதனை மீட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்துக்கு தேவையான அரிசியை விநியோகிப்பதற்காகவே குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவல்கள் அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்தில் குறித்த தீர்மானமானது எடுக்கப்பட்டுள்ளது. பாரிய ஆலை உரிமையாளர்கள் அரிசியினை மறைத்து வைத்திருப்பதால் தற்போது சந்தையில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் வகையில் அரிசி ஆலை உரிமையாளர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது சதுசா ஊடாக நுகர்வோருக்கு விசேட விலை சலுகைகளை வழங்கவுள்ளதாக அதன் தலைவர் பசந்தையாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். 9 வருடங்களின் பின்னர் லங்கா சதுச நிறுவனம் இவ்வருடத்தின் கடந்த 10 மாதங்களில் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பண்டிகை காலங்களில் அரிசி தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் கீரி சம்பா அரிசிக்கு நிகரான அரிசி வகை இறக்குமதி செய்யப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த வாள்வெட்டு சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் கந்தபுடியார் ஒழுங்கை பருத்தி துறையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் டிலக்சன் வயது 23 என்ற இளைஞரே படுகாயமடைந்துள்ளார். வீதியால் சென்ற இளைஞரை மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் வாளால் வெட்டியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அனுமதிய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.